நமஸ்காரங்க, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டெப்பி ஸ்டோரிஸ். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஏழு கடல் ஏழு மலை, கிளிம்ஸ் ஆஃப் இம்மார்டல் லவ் அப்படின்னு சொல்லி இந்திவன் பாலி, சூரி, அப்புறம் அஞ்சலி இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ராம். ராம் என்னென்ன படங்கள் டிரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்க மீன்கள், அதுக்கப்புறம் கற்றது தமிழ் இந்த மாதிரியான மூவி டிரெக்ட் பண்ணது தான் ராம். ஸோ வாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகிறதுக்கு வேணாம் ஆயிரம் காரணம் இருக்கும், ஆனால் ஒருத்தர் கூட ஒருத்தர் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அது என்ன சார்? காதல். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலைவனம், ஒரு அரண்மனை, அதில் ஒரு நிலாமுற்றம். சாயங்காலமாக நீங்கள் அங்கே வந்து நின்றீங்க, தலையில் இருந்த கீழே வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெஸ். திடீர்னு நடித்த காற்றுல முகத்திற மேலே பறந்துச்சு உங்கள் முகம். கீழே இருந்தவங்க எல்லாம் ராணி இந்த கையெடுத்து கும்பிட்டாங்க, நானும் கும்பிட்டேன். முத முதல்ல நான் உங்களை பார்த்தப்ப நீங்கள் ஒரு ராணி. எப்படி சார் வயசு என்ன? 32ங்க சார். எனக்கு 8822. நான் சொன்னது நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க, ஆனா நான் சொன்னது நினைச்சோம். எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ ஈஜிப்ட் அந்த அந்த ஏதோ ஒரு மம்மி அந்த ஒரு ஃபீல் தான் வருது. பட் 8822 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஓகே, பட் இவர் சாகலை, இல்லாட்டி இவரோட சோல் சாகலை. பட் அஞ்சலிக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அஞ்சலி மாதிரி ஒரு குயின் இருந்திருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு சாமானிய சாதாரணமான மக்களாக இருந்திருக்காங்க. அஞ்சலியோட மர்ஜனும் அஞ்சலியோட முகத்தோடயே பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இவர் இந்த ஸ்டோரி சொல்கிறாரு நம்ப மாட்டேங்கிறாங்க. அண்ட் ட்ரெயினில் சூரியன் மீட் பண்ணி இதை சொல்கிறாங்க, சூரியன் நம்ப மாட்டேங்கிறாரு. ஓகே, மேபி எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு முக்கியமாக இந்த மூவியை இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது என்னன்னு சொன்னால் யுவன் சங்கர் ராஜாவோட அந்த மியூசிக் தான். ரைட், ஸோ இந்த மூவியோட கிளிம்ஸ் வந்துருச்சு, ட்ரெய்லர் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டெஃபி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.